அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பாய் விட்டு மட்டன் பிரியாணி ரெசிபியோட தான் வந்திருக்கேன். என்னோட அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டும் என் அக்கா பின்ன அவங்க பையன் எல்லோரும் சேர்ந்து செஞ்சாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அந்த பிரியாணி குக் பண்ணுறது. ஸோ அது உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிரியாணி அடுப்பில் தான் செய்ய போகிறோம். இது வந்துட்டு 4 கிலோங்கிறதுனால நமக்கு அடுப்பு தான் பெட்டராக இருக்கும். இப்போ 4 கிலோ அளவு சீரக சம்பா அரிசியில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். பொதுவாகவே பாசுமதி ரைஸை விட ஜீரக சம்பா வந்துட்டு பிரியாணிக்கு ரொம்பவும் டேஸ்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எங்கள் கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் ஜீரக சம்பா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். அதில் வந்து சூடானதுக்கப்புறமா 1.5 லிட்டர் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா இந்த மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பின்ன அந்த பிரிஞ்சி இலை, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேர்த்திக்குவோம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்துட்டு சாப்பாட்டில் அதோடய ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 2 கிலோ எடுத்துக்கலாம். 4 கிலோவுக்கு இதை வந்து நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுவும் வந்துட்டு நம்ம ஆயிலில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பெரிய வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி ஆகணும், கோல்டன் கலரில். வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 14 பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. பச்சை மிளகாவும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனால் தான் அதோடய காரம் வந்துட்டு அவ்வளோக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த ஸ்பூனில் வந்துட்டு ஒரு 9 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரியாணின்னு சொன்னாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா இதெல்லாம் தான் அதில் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக, அது அதிகமாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ஆகக்கூடாது, கரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெயில். பிரியாணியை பொறுத்தவரையும் இந்த மாதிரி நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா எல்லாமே வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனால் தான் வந்துட்டு பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கரம் மசாலா வந்துட்டு இப்போ அது வரை ஒரு 3-4 ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கலாம். கரம் மசாலா தூள்னு சொன்னோன்னா நம்ம பட்டை கிராம்பு அது ரெண்டும் அரைச்சி தான் சேர்த்திக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம அதே தக்காளி சேர்த்திக்குவோம். தக்காளி வந்துட்டு ஒரு 1.5 கிலோ சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஒரு இடத்துல மல்லி புதினாலாம் ஒரு ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு வாங்குவோம் நம்ம. பட் அந்த இது வந்துட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரிலன்னா நீங்கள் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1.5 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை இது கூட ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை வந்துட்டு நம்ம அது நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருப்போம் அந்த மட்டனை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்குவோம். இனி மட்டன் வேகணும், அது வரை நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வேணால் நமக்கு இந்த மட்டன் சில்லி வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து நம்ம ஒரு 14 அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ காரம் பார்த்துட்டு நம்ம பச்சை மிளகாய் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ சில்லி பவுடர் வந்துட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்குவோம். இப்போ காரம் எப்படின்னு ஒரு ஒரு சில்லி பவுடர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் காரம். இது சக்தி மசாலா சில்லி பவுடருங்கிறதுனால 4 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கிட்டோம். ஒரு பவுல் அளவுக்கு அதிகம் புளிப்பு இல்லாத தயிர் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது, ஸோ அடிபிடிக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட ஹஸ்பண்டு தான் கிளறிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு, இப்போ 4 கிலோ ரைஸ் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கோம். இப்போ அது வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம அளவு வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் 2 பாத்திரம் அளவுக்கு தான் நம்ம பிரியாணிக்கு தண்ணி எடுக்க போகிறோம். மசாலா நல்லா வேகணும், அது வரையும் நம்ம அதை மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். இந்த செடி எல்லாம் எங்கள் அக்கா வீட்டில் வச்சது தான், இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி, அது வேகிற வரையும் நம்ம ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்தது. அங்கே வேற ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு, நல்ல மழை வர டைமு போல். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னோட அம்மாவோட ஒரு வழக்குப்பாறை போகிற ரூட்டெல்லாம். இதுவும் அங்கே தான் இருக்குது, ஒத்தக்கால் மண்டபம்னு சொல்லிட்டு. நல்ல கிளைமேட் அந்த இடத்துல. ஓகே, இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, மட்டனும் வெந்திருக்கு, அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்குது. இந்த மாதிரி நல்லா அடுப்பு எரிஞ்சிச்சுன்னா பிரியாணி பண்ணுற வேலையே ரொம்ப ஈஸி தான். இப்போ நல்லா கொதி வந்துச்சு, மட்டனுங்கிறதுனால கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். கறி வேகிற டைமில் தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அரிசி, அந்த அரிசியை வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். கழுவி எடுத்து இந்த மாதிரி ஓட்ட ஓட்ட பாத்திரம் இருந்தால் அதில் போட்டுட்டு நம்ம நல்லா வந்துட்டு தண்ணி வடிகட்டணும். அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது, ஏன்னா கரெக்டாக அளவில் தான் நம்ம தண்ணி எடுத்துருக்கோம் பிரியாணிக்கு. ஸோ அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா பிரியாணி குழஞ்சிரும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்குவோம். இந்த மாதிரி நல்லா பிரியாணியை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். இனி வேகணும், இடையில இடையில நம்ம இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். அது மாதிரி அதிகமாகவும் இதே மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அரிசி வந்து உடஞ்சிரும். இப்போ வந்துட்டு வேகிறதுக்காக அந்த பாத்திரத்தை மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே 2 கல் வெயிட் வச்சுருக்கோம், இல்லைனா அதோட ஆவியெல்லாம் வெளியே போச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். அதனால் இப்போ தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிருக்கு. சாப்பாட்டில் மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்து எடுத்து கிளறி விட்டுக்கணும். இப்போ கார்னிஷ்க்காக 100 ml நெய் வந்துட்டு சேர்த்திக்குவோம். பிரியாணி வைக்கிற டைமில் நம்ம ஃபஸ்ட்டு நெய்யெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, நெய் வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துனோன்னா நமக்கு நல்ல மணமாக இருக்கும். இப்போ 3/4 அளவுக்கு பிரியாணி வந்தாச்சு, இனி பேலன்ஸ் இருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி தம்மில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா நம்ம தம்மில் வச்சுன்னா சாப்பாடு குழஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி 3/4 வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுனா கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறது நம்ம காமிக்கலை வீடியோவில். ஸோ வந்துட்டு இந்த நெய் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ், 3 மீடியம் சைஸில் இருக்கிற லெமன் ஜூஸ் வந்துட்டு இந்த சாப்பாட்டில் ஆட் பண்ணுவோம். அப்போ தான் வந்துட்டு சாப்பாடு வந்து ஒன்றுக்குன்னு ஒட்டாமல் இருக்கும். கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம், அது வீடியோ ஷூட் பண்ண விட்டுருச்சு அதனால தான்.
இப்போ சுவையான ஈஸியான மட்டன் பிரியாணி நம்ம ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ இதை சுவைக்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.